எல்லாருக்கும் வணக்கம். மேக் இன் இந்தியா 251 ரூபா ஃபோன் எப்போ கைக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மறந்துருங்க. ஏன்னா அதோட நிர்வாக இயக்குனர் மோசடியின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்காரு காசியாபாத்தில் வச்சு. அதாவது கடந்த வருஷம் 250 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் தருவதாக கூறி ரிங்பெல்ன்ற நிறுவனம் மக்கள்கிட்ட எல்லாத்திலையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதையடுத்து 7 கோடி பேர் அதுக்கு வந்து ஆன்லைனில் புக் செஞ்சுருந்தாங்க. ஆனால் 30,000 பேருக்கு மட்டும் டெலிவரி செஞ்சுருந்தாங்க. பல மொபைல் நிறுவனங்கள் இந்த வசதி கொண்ட ஸ்மார்ட் ஃபோனை இவ்வளவு மலிவாக தர முடியாதுன்னு சொல்லியிருந்ததையும் அதை மறுத்து நிச்சயமாக எங்களால் கொடுக்க முடியும், மேக் இன் இந்தியா திட்டத்தை எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போது என்னென்னா காசியாபாத்தில் அதோடய நிர்வாக இயக்குனர் கைது செய்திருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவரோட பேர் மோஹித் கோயல். காசியாபாத்தில் அவர் ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா, ஐஎன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா 30 லட்ச ரூபா பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து இந்தியா முழுவதும் அந்த 250 ரூபா ஃபோனை விற்பனை செய்கிறதுக்கு உரிமை வாங்கியிருக்காங்க. ஆனால் 14 லட்சத்துக்கு மட்டும்தான் பொருட்கள் கொடுத்துருக்காங்க, மீதி 16 லட்சத்தை மோசடி பண்ணியிருக்காங்க. இதையடுத்து காசியாபாத்தில் அந்த நிறுவனம் புகார் செஞ்சுருக்கு, அதனால் அதோடய நிர்வாக இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த வருஷம் இந்த மேக் இன் இண்டியா திட்டத்துக்காக 50 கோடி ரூபாய் எங்களுக்கு தந்து உதவணும், மேக் இன் இண்டியா திட்டத்தில் மக்கள் பயன்பெறதுக்காக இது வாய்ப்புகள் வழங்கும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்படி நம்ம அந்த 50 கோடி ரூபா நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருந்தா அந்த பணமும் அம்பேல் தான். ஏன்னா அவங்க மோசடின்னு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இதில் பாதி பேர் வந்துட்டு பணத்தை கட்டி புக் பண்ணியிருந்தாங்க, அந்த பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் மொத்தமாக 16 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இதோட மோசடி நடந்துள்ளதாக காசியாபாத் காவல்துறை அறிவிச்சிருக்கு. நன்றி.